தீவிரவாதத்திற்கு எதிராக இஸ்லாம் பேசுவதை போல எந்த ஒரு மார்க்கமும் பேசவில்லை. இஸ்லாமிய இயக்கங்கள் பேசுவதை போல இஸ்லாமிய இயக்கங்களுடைய பிரச்சாரம் போல எந்த பிரச்சாரமும் பார்க்க முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மக்களை அழிக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா திருமறை குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலக மனிதர் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார். தீவிரவாதத்திற்கு எதிராக இஸ்லாம் பேசுவதை போல எந்த ஒரு மார்க்கமும் பேசவில்லை. இஸ்லாமிய இயக்கங்கள் பேசுவதை போல இஸ்லாமிய இயக்கங்களுடைய பிரச்சாரம் போல எந்த பிரச்சாரமும் பார்க்க முடியல. ஒரு மனுஷனுடைய உயிரை இப்படி பத்து பேர் சேர்ந்து அடிக்கலாமா, கொலை செய்யலாமா? திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததுக்கு சமம். ஒரு மனிதனை அநியாயமாக அக்கிரமமாக கொலை செய்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம். இஸ்லாம்னா தீவிரவாதம், ரத்தத்தை எடுக்கிறது, ரத்தத்தை ஓட்டுகிறார்கள், தீவிரவாதிகள் குண்டு வைப்பார்கள். எவன்டா குண்டு வச்சா? வைக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டுகளும் நீங்கள் ஆட்சிக்காக வைப்பது, உங்களுடைய ஆட்சி இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வைப்பது. ஒரு நல்ல முஸ்லீம் எந்த ஒரு சிறுவர்களையும் சிறுமிகளையும் அனாதைகளையும் பொதுமக்களையும் சேதப்படுத்தக்கூடிய ஒன்றிலே ஒரு காலமும் குண்டு வைக்க மாட்டான். இஸ்லாத்தை அறிந்தவர்கள், குர்ஆனை அறிந்தவர்கள், இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய போதனையை விளங்கியவர்கள் ஒரு காலமும் மனித உயிரை அநியாயமாக வாங்க மாட்டார்கள். குண்டு வைப்பது ஆட்சிக்காக, நீங்கள் அதனுடைய விளைச்சலை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். உங்க ஆட்சி காலத்திலே தான் குண்டுகள் வைக்கப்பட்டது, அது இரண்டாவது வர்ற. எல்லா சமுதாய மக்களும் மனிதநேயத்தை விரும்புகிறார்கள், செய்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை. முஸ்லிம்களை இலக்காக்க வைத்து பிற அதிகமான மக்களிடத்தில் ஒரு சாரார் எழுப்பக்கூடிய கேள்விக்கான பதில் இது. நம்ம எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சாரார் திட்டமிட்டு இஸ்லாத்தை கொடூரமாக மனித நேயமற்ற மார்க்கம் என்று வர்ணிக்கக்கூடிய காட்சியினால்தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.